ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையான சைட் டிஷ் ரெசிபிங்க. இந்த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரொட்டி, நான், பரோட்டாவுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நீங்களும் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ பட்டர் சூடானதும் இதில் 1 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 சின்ன துண்டு இஞ்சி, 7-8 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். 7-8 முழு முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்த மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டுலாம் நல்ல மிதமான தீயிலே 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 4 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த தக்காளி நல்லா 1-3 நிமிஷம் போல் வதங்கி வரட்டும். இடையில நல்லா கலந்து கலந்து விடுங்க. இப்போ 1-3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணி தனியாக 1 பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஆறனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் மேலே மற்றொரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் சூடானதும் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 1 பிரிஞ்சியலை சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளியுடைய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாது, நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வதக்கி எடுத்துட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க, அடி பிடிக்கும். நல்லா 1/3 செகண்டுக்கு இந்த மசாலினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுடுங்க. மேலே மூடி போட்டு நல்லா 1-5 நிமிஷம் போல் மிதமான தீயிலே கொதிக்கிட்டேங்க. இப்போ 1-5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. இப்போ நல்லா கிரேவி சுண்டி வந்துருச்சுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நான் வச்சுருக்க கிரேவி என்னுடைய அளவுக்கு 200 கிராம் பன்னீர் சேர்க்கலாங்க. இப்போ பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மேலே மூடி போட்டு நல்லா 1-3 நிமிஷம் போல் நல்லா கிரேவியை கொதிக்க விடலாம். இடையில் கலந்து கலந்து விடுங்க. இப்போ 1-3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம ஃப்ரெஷ் கிரீம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கஸ்தூரி மெத்தி இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கைகளால் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் கஸ்தூரி மெத்தி சேர்க்கலைங்க, அதுக்கு பதில் கொஞ்சமாக மல்லித்தழை பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் கிரீமும் மல்லித்தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி 100% சுவையில் இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செய்து பாருங்கள். நம்ம ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றோமோ அதே சுவையில் இருந்துச்சுங்க. இதில் கஸ்தூரி மெத்தி மட்டும்தான் சேர்க்கல, மற்றபடி எல்லா பொருட்களும் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை செய்து பாருங்கள். சப்பாத்திக்கு அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. ரொட்டி, பரோட்டா, நான், அப்புறம் வெரைட்டி ரைஸுக்கெலாம் வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால்
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.